வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வ வசியம்னு சொல்லுவாங்க, இறைவனை வசியம் செய்யும் முறை எப்படின்றத பார்ப்போம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தர்மங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். வெயில் நேரம், இது ரொம்ப கடுமையான வெயில் காலம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சக்கரை எடுத்து இந்த எறும்புகளுக்கு தீனி போடுங்க. இந்த வேலி ஓரத்தில், வெளியில் செடி ஓரத்தில் போட்டிங்கன்னா ஒரு 10 எறும்பு சாப்பிட்டு போகும். அதுவும் ஒரு பெரிய தர்ம காரியம்தான். ஏதாவது ஒரு தர்மம் வேணும் இல்லையா, இதை செய்யுங்க, இது ஒன்றும் பெரிய கஷ்டமானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசியத்துக்கு போயிடலாம். வசியம், பல ரகமான வசியங்கள் இருக்குது. அதில் தெய்வ வசியம்னு ஒன்று இருக்குது. அந்த தெய்வ வசியம், அதாவது கடவுள்களை நம்ம தேவதைகள் தேவதா வசியம்னு சொல்லுவோம், அதை தெய்வ வசியம்னு சொல்லலாம் புரியறதுக்காக. வசியம் செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, அதை எப்படி வசியம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பொதுவாக வசியம் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சொல்கிறதையே எதிராளி கேட்பாங்கன்னு. வசியம்ங்கிறது அது மட்டும் இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக பிரியம் வைப்பதும் வசியம்தான். இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் உங்கள் மேலே வந்து பிரியமாயிடுவேன். அப்போது இதுவும் ஒரு வகையான வசியம்தான், இது தப்பான வசியம் கிடையாது. எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிட்டு அவங்க மேலே கவனம் எடுத்துக்கிங்க, அவங்கள பிடிச்சி போயிடும். அதே மாதிரி தெய்வ வசியம்னு ஒன்று இருக்குது. தெய்வத்துக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சில காரியங்கள் செய்யும் போது தெய்வம் நமக்கு வசியமாகும். வசியமானால் என்னென்னா நல்ல நட்பு கூடும், தெய்வத்துடைய நட்பு கூடனா காரிய தடைகள்லாம் விலகும், கஷ்டங்கள் விலகும், காரிய சித்திகள் ஏற்படும். ஒரு தெய்வம் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு, அப்போ யோசிச்சு பாருங்கள். அதே தான், சரி இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யலாம், அது சிறப்பாக இருக்கும். அப்படி வெள்ளிக்கிழமை முடியலன்றது செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் வரும், அன்றைக்கும் செய்யலாம். சரி என்ன பண்ணலான்னா, அந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஏலக்காய் வாங்கினோம். அந்த காஞ்சதாக இருக்கக்கூடாது, பச்சை ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் பெரிய கடைகளில் கிடைக்கும், சராசரி கடையில் காஞ்சதாக இருக்கும். அப்படி இல்லாமல் பச்சை ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோன்னு வச்சிங்களேன், அது மாதிரி தரமான ஏலக்காய் வாங்கிக்கிங்க. வாங்கி அதை என்ன பண்ணுங்கள், இந்த நல்ல நூல் கொண்டு கோத்துக்குங்க. குறைஞ்சது ஒரு 108 கோத்துருக்கணும். நம்ம இந்த மாலைலாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் அப்படியே கோத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 108 கோத்துக்குங்க. அந்த ஏலக்காயில் குறுக்கால் குத்தாதீங்க, ஊசியில் இப்போ கோக்கும் போது குறுக்கில் குத்தாமல் நீட்டில் குத்துங்க. அப்படி நீட்டில் குத்துனா அந்த தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக சைடில் வச்சு அந்த சைடில் எடுத்துடலாம். அந்த மாதிரி குத்திங்க, நீட் நீட்டாக இருக்கணும்னு வச்சிங்களா. இப்போ வேர்க்கடலை இருக்குன்னா குறுக்களை குத்தாமல் நேரில் குத்துனா எப்படி இருக்கும், ஒரு ஒரு வேர்க்கடலையே நீட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியா வச்சுங்க. அது மாதிரி ஒரு 108 எடுத்துங்க, நூலில் கோத்து ஒரு முடியை நல்லா முடி போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை உங்களுக்கு பிடித்தமான கடவுள், நமக்கு அதாவது எப்படி சொல்லுவாங்க, குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அந்த மாலையை போட்டுட்டு ஒரு நைவேத்தியம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். நமக்கு ஒரு சக்கரை பொங்கல் வைங்க, இல்லை ஒரு கேசரி வைங்க, அல்லது ஒரு அந்த பால் பாயசம் வைங்க, இப்படி ஏதாவது ஒன்று வச்சு வழிபாடு செய்யுங்க சுவாமியை. அடுத்தது இதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் பாருங்கள், இல்லை அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும், இது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுங்கள், இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரம் வச்சுட்டு இந்த மாலை எடுத்துகிட்டு இன்னொரு மாலை செஞ்சு போடுங்க. அப்படியே இன்னொரு மாலை போடுங்க. இதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 27 முறை நீங்கள், ஆனால் ஒரு எந்த சாமியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதே சாமிக்கு தான் செய்யணும். இப்போ ஒரு 3 வாட்டி இங்கே, இன்னொரு 3 வாட்டிக்கு இன்னொரு சாமின்லாம் போகக்கூடாது. ஒரு எந்த கடவுளை நீங்கள் பிடிச்சி ஏற்றுக்கீங்களோ அந்த கடவுளுக்கு செய்துக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து மாலையாக கட்டி கொண்டு போய் கோயிலில் கொடுத்து சாமிக்கு போட சொல்லலாம், வாத்தியார்கள் போடுவாங்க. ஏன்னா இது வந்து ஏலக்காய் தானே, வேறு மாதிரி என்ன யோசிப்பாங்க, அதனால் வாத்தியார்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சுவாமிக்கு போட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை போடுற மாதிரி உள்ள கோயிலாக தேர்ந்தெடுங்க. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்குது, பெரிய ஆலயத்தில் தான்லாம் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான். போடுற மாதிரி கோயிலில் கூட போடலாம், அது உங்களுடைய சௌகரியம். முடியலன்னா வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், வீட்டில் சாமி படத்துக்கே போட்டுக்கலாம், இல்லை கலசம் நிறுத்தி கலசத்துக்கும் போட்டுக்கலாம், உங்களுக்கு நினச்ச தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி போடலாம். இப்படி 27 முறை செய்து வந்தீங்கன்னா இறைவனுடைய வசியம் ஏற்படும். இறை வசியம் ஏற்பட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்ன நண்பராக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய கோயில்களை பார்க்கலாம். நான் நிறைய கோயில்களுக்கு போவோம், அபூர்வமான இடங்களுக்கு போவோம். அதான் எப்படின்னா, அந்த நம்ம யாரோட நம்ம ஒரு நட்பு வச்சுக்கிறோமோ அந்த நட்பின் பலன் கிடைக்கும்னு சொல்ல வரேன். அது
ஒரு டாக்டர் நண்பர் நமக்கு நண்பராக இருந்தாருன்னா நமக்கு சின்ன சின்ன விஷயம் டக்கு டக்குன்னு சொல்லுவார், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னுவார். ஒரு காவல்துறையில் ஒருத்தர் நமக்கு நண்பராக இருந்தாருன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள்னா கூட அவர் உடனடியாக ஒரு உதவி பண்ணுவார். அதே மாதிரி தான் இறைவனுடைய வசியம் இருந்தால் நமக்கு சர்வ காரியங்களும் சித்தி அடையும், சத்ரு தொல்லையெல்லாம் விலகிடும். அதனால் இந்த ஏலக்காய் மாலையை பயன்படுத்தி இறைவனை வசியம் செய்து கொள்ளுங்கள். அந்த வசியம் அன்பான வசியமாக இருக்கணும். பிடித்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான், அவங்களுக்கு பிடித்த மாதிரி செய்கிறோம் அப்படின்றது தான். செய்து வசியம் ஏற்படுத்தி உங்களுடைய நல்ல காரியங்களாக நடக்கட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். இதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.